அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த நாள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1B குரூப் 1C, அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் டிஓஐ எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 23/4/2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசியது 22/5/2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. பேமெண்ட் பண்ணுறதுக்கு 29/5/2024 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு அப்ளை நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அது உள்ளே போய்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு வந்து ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்தோன்னா அதுக்கு என்ன வேல்யூவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளுடைய டாஸ்க் போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும் ரைட்டா. ஸோ அதுக்கு மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவுன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, செலக்ட் எனி ஒன் ஃப்ரம் த பெலோ டு அப்ளைன்றாங்க. ஸோ இதில் மொத்தம் மூணு கேட்டகரி இருக்குது. அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ட் டிஓ ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் அப்ளை பண்ணுறேன், ரெண்டுத்துக்குமே எலிஜிபிள்னா செகண்டை சூஸ் பண்ணுங்கள். கடைசியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது என்னென்னா டிஇஓ அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதுக்கு மட்டும் டிஓக்கு மட்டும் அப்ளை பண்ணுறனா நீங்கள் மூணாவதாக இருக்கக்கூடிய அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த டிஓக்கு தான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்துன்னா ஒரு பிஜி டிகிரி வித் பிஎட் இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ரைட்டா. மற்றதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் சொல்ல சார் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வேணுன்றதில் நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறதுனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, ஒரு பிஜி டிகிரி வித் பிஎட் அது அவங்க சொல்லக்கூடிய அந்த பிரான்ச் மட்டும் இருந்தால் போதுமானது ரைட்டா. நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் டிஓ எக்ஸாமுக்கு. சரி ஓகே, நம்ம அதில் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை கொடுத்தோம்னா என்ன வருது அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் பேஜ் வருது, இல்லை 11 ஸ்டெப் இருக்கிறதா வந்து காட்டுது. தொடர்க அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ தொடர்க அப்படின்றத கொடுத்தீங்கன்னா பதிவின் பெயர் என்ன நாள் அந்த நோட்டிஃபிகேஷனில் வரும் டிக்ளேஷன் மாதிரி இந்த தெரிவிக்கான அறிவிக்கை நான் படிச்சிட்டுன்னு சொல்லி சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் கண்டிப்பாக உங்கள் நேமு அந்த ஃபோட்டோ எடுத்த தேதி ரைட்டா. இப்போ ரீசெண்டாக எடுத்த அந்த தேதியை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதை போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு அந்த டேட் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணுங்கள் ரைட்டா. அது எப்போ ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த தேதியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ பக்கத்தில் அதே மாதிரி சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்னேச்சரை வந்து சூஸ் பண்ணி சேவ் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்து வந்து பேசிக் டீட்டெயில் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்போம், அதை மீண்டும் ஒரு டைம் வந்து வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க ரைட்டா. ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா அது கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் ரெட் கலராக வந்துச்சுன்னா நீங்கள் தவறாக கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளோட நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியல், இனிஷியலுக்கு தனியாக பாக்ஸ் கொடுத்துருக்கோங்க. பிறந்த தேதி, நம்மளுடைய பாலினம், நம்ம என்ன கம்யூனிட்டி, ஸோ இது எல்லாமே சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இது ஏற்கனவே நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கணும். நீங்கள் ஏதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து எடிட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதை பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சில பேருக்கு வந்து ரெட் கலர் காட்டும் மேட்ச் ஆகாது, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க ரைட்டா. ஸோ பாலினம் வந்து கேட்குது, அதை மேலே ஃபீமேல் கூட பாருங்கள் என்ன பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டின் ஓட்டியாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது மேட்ச் ஆகலாம், நீங்கள் அதில் போயிட்டு வந்து எடிட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதையும் இமெயில் ஐடியும் அதையும் வந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அது மேட்ச் ஆகிக்கும், க்ரீன் கலரில் வரும். வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சின்ன குட்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, மேலே உள்ள விவரங்களையாகவும் சரியாக உள்ளன அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு சேவ் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகிடும் ரைட்டா. ஸோ இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, நிரந்தர முகவரி அப்படின்னு இருக்கும். நம்ம இதெல்லாம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்போம், அது ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும். அது ஒரு குட்டி டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுத்துட்டு என்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்றத கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடுங்க. மாற்றுத்திறனாளினா காது கேளாதவர்களா, பார்வையற்றவர்களா, அது எவ்வளோ பர்சன்டேஜ், இந்த மாதிரிலாம் வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த டீட்டெயில் வந்து கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கொடுங்க, இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போயிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் கலந்து கொள்வதற்கு விலக்கு கோருவதற்கு உரிய படிவத்தை நீங்கள் கொடுக்கவும் போட்டிருக்காங்க. ஸோ இல்லை, அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக நீங்கள் அதை வந்து கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு போயிடுங்க. முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்குது, இருந்தால் எஸ் கூட இல்லைனா நோ கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்து நீங்கள் அரசு பணியில் இருக்கீங்களான்னு கேட்குது, இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகிக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பணிநிலை எந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள்
ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, அன்எம்ப்ளாய்டா ப்ரைவேட்டா அந்த மாதிரிலாம் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் ஜாப் இல்லை அப்படின்னா நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, இந்திய அரசு அல்லது இந்தியாவில் உள்ள ஒரு மாநில அரசின் பணியில் உள்ளவர்கள் அல்லது உள்ளாட்சி மன்றங்கள் அல்லது பல்கலைக்கழகங்கள் அதுமாதிரி அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் ப்ரைவேட் அல்லது அன்எம்ப்ளாய்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க, ரைட்டா. ஸோ அன்எம்ப்ளாய்டு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்காது, ரைட்டா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஏதாவது ரிமூவல் ஆகிருக்கீங்களா, ரிசைன் பண்ணியிருக்கீங்களா அப்படிலாம் வந்து கேட்குது. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க, ரைட்டா. ஸோ அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ரிமூவ் ஆகிருப்பாங்க, டிஸ்மிஸ் ஆஃப் இனி அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ அதேமாதிரி தேர்வாணையத்தால் ஏதாவது உங்களை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. மோஸ்ட் ஆஃப் நோவாக தான் இருக்கும், நோ கொடுத்துருங்க. உங்கள் மேலே வந்து ஏதாவது கிரிமினல் வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளதான்றாங்க. இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான விவரங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் மேலே எந்த ஒரு கிரிமினல் கேஸும் இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகிக்கலாம். ஸோ இந்த கிரிமினல் கேஸ் கொடுத்தீங்கன்னா அது கிரிமினல் கேஸ் எந்த வகையான கிரிமினல் வழக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குது. அதை நீங்கள் இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா நோ கொடுத்து அடுத்த ஸ்டெப் போயிடுங்க. ஸோ நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றோர்களான்றாங்க, கண்டிப்பாக இது நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும். ஸோ எஸ் கொடுத்துருங்க. விசன் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் 3 அல்லது பெட்டர் பெற்றோர்களான்னு கேட்குது. ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு பார்வைத்திறன் குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி வச்சுருக்கீங்களான்னு கேட்குது. இருந்தால் எஸ் கொடுங்கலாம்னு நோ கொடுத்துட்டு அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க, ரைட்டா. ஸோ நீங்கள் இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா சம்டைம் ஒர்க் ஆகாது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு ப்ளஸ் டூ யூஜி டிகிரி பிஜி டிகிரி அதுக்கப்புறம் பிஎட்டு. ஸோ இந்த 5 விவரங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 5த்துக்குமே என்னென்னா தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, அது எந்த போர்டில் படித்தீங்க, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, தமிழை ஒரு பாடமாக படித்திருக்கலாம், இதை தான் வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதை வந்து கன்சல்டன்ட் மார்க்ஷீட்டாக இருக்கலாம் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். இந்த மூணில் நீங்கள் ஏதாவது ஒன்று கையில் வச்சுட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து அதில் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும், டேட்டு கேட்கும், எல்லாமே அதில் இருக்கக்கூடியதாக கொடுக்கணும். அதேமாதிரி நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுறீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி கண்டிப்பாக PDF மாற்றி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொடுக்கும்போதே தெளிவாக வந்து பார்த்து கொடுங்க, ரைட்டா. ஸோ 10th நீங்கள் விவரங்கள் கொடுத்தோடனே அடுத்தது வந்து 12th கேட்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் செட்டு 12th மார்க் செட்டில் இருக்கும், ரைட்டா. ஸோ நான் வந்து ஒரு டெமோக்காக கொடுக்குறேன், நான் கொடுக்குற இயர் மந்த்தை பார்த்து நீங்கள் கொடுக்க வேண்டாம், ரைட்டா. ஸோ உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன தேதி கொடுத்துருக்காங்களோ, என்ன வருடம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் கொடுக்கணும். நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்களோ உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதை தான் கொடுக்கணும். நான் ஒரு டெமோக்காக வந்து அப்ளை பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அதுவும் மார்க் ஷீட்டில் இருக்கும். படிப்பின் பெயர் அந்த HSC சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்வுக்குழுமம் 12th வந்து நீங்கள் ஒருவேளை ஸ்டேட் போர்டாக இருந்தால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு போடுங்க, இல்லை CBSE மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் எந்த போர்டில் படிச்சிங்களோ அந்த போர்டை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது. இது எல்லாமே சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துக்கோங்க. தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளடான்னு கேட்குது. ஸோ ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து தமிழை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து சப்போஸ் நீங்கள் 12th படிக்கல, ஐடி முடிச்சிருக்கீங்க, அல்லது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தாலும் இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது மூணுத்துக்கும் ஒரே கேட்டகரி தான், ரைட்டா. டிப்ளமோ படிச்சிருந்தால் அதை ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் யூஜி டிகிரி வந்து கொடுத்துக்கோங்க, ரைட்டா. ஸோ யூஜி டிகிரியும் அதே மாதிரி தான், தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி எப்போ ரிசல்ட்டு வந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ மேபி காலேஜில் ஏதாவது அரியர் வச்சு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயர் மந்த்லாம் வந்து மாறும், ரைட்டா. ஸோ கரண்ட்லேயே முடிச்சிக்கலாம், இல்லை வந்து அரியர் வச்சு முடிச்சிக்கலாம். அதுக்கு ஃபைனல் செமஸ்டர் எப்போ முடிச்சிங்களோ, ஸோ அந்த ஃபைனல் அந்த டிகிரி எப்போ கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இளநிலை படிப்பின் பெயர், ஸோ என்ன டிகிரின்னு கேட்குது, அந்த டிகிரியை சூஸ் பண்ணிக்கோங்க. முதன்மை பாடத்தின் பெயர் என்ன, மேக்ஸாக அதுமாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த மெயின் பேப்பர் என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணி, என்ன நீங்கள் டிகிரி வந்து எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, தேர்வு குழுமம் பல்கலைக்கழகம் அப்படின்றத வந்து கேட்குது. ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்றத நீங்கள் வந்து டிகிரி முடிச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருப்போம், அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் கொடுங்க. அல்லது கன்சல்டேட் மார்க் ஷீட் இருந்தாலும் அதனோட நம்பர் கொடுக்கலாம், ரைட்டா. இப்போ ரீசெண்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த தேதி அடிப்படையிலே கண்டிப்பாக நீங்கள் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அவங்க சொல்லக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சிருக்கணும். இன்னும் ரிசல்ட்டு வரல சார், நான் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது.
ஏன்னாங்க அப்ளிகேஷனு ரிசல்ட் வந்த தேதியெலாம் வந்து கேட்குறாங்களே அதனால். ஸோ அடுத்தது வந்து பிஎட்டு, பிஎட்டு நீங்கள் எப்போ பண்ணீங்க அப்படின்றத கொடுக்கணும். அதுக்கும் அதே தான், தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி உங்கள் மார்க்ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க, எப்போ உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை வந்து பார்த்து வந்து போட்டுக்கோங்க. மந்த்து இயரு டேட்டு. அதேமாதிரி இளநிலை பட்ட படிப்பின் பெயர், அது பிடிஏ பிஎட்டா இன்டெக்ரல் பிஎட்டான்னு கேட்குது. நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கேட்குது, அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. சான்றிதழ் வழக்கமெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது, ரைட்டா? ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இதுக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா டிகிரி கொடுக்கலாம், மார்க்ஷீட் வச்சுருந்தா மார்க்ஷீட் நம்பர் கொடுத்துங்க. என்ன சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்குறீங்களோ அதுதான் ஃபைனலாக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், ரைட்டா? ஸோ மோஸ்ட்லி குரூப் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி எதுவும் கேட்கல, ஆனால் வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்லுது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பிஜி டிகிரி. ஸோ இது வந்து பிஜி டிகிரி தான் எலிஜிபிள்ன்றதுனால கம்பல்சரி பிஜி இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ யூஜி படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அது பிஜி படிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை எல்லாம் ஃபைனல் செமஸ்டர் முடியல அப்படின்னாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து பிஜி டிகிரி வந்து ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியின் அடிப்படையில் நீங்கள் முடிச்சிருக்கணும். தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி, அடுத்தது இளநிலை பட்டப்படிப்பின் பெயர், என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குது. ஸோ எல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கும் பொழுதே வந்து சரியாக கொடுக்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொடுக்குறாங்க, அதுவும் வந்து சொல்கிறாங்க, ரைட்டாக எடிட்டும் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் கூட நீங்கள் சப்போஸ் நீங்களாக பண்ணால் பிரச்சனை இல்லை, ஏதாவது இசேவை மையம், கம்ப்யூட்டர் சென்டர், ப்ரௌசிங் சென்டர், சம்திங் வெளியில் அவுட்டரில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்பர் கொடுக்குறாங்களா, டீட்டெயில் கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணே இருக்கணும், ரைட்டா? சார் நான் அப்ளை பண்ணல சார், கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றதா பின்னாடி காரணமாக சொல்ல முடியாது. ஸோ கூட இருந்தே வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ பிஜி டிகிரிக்கு என்ன மேஜர் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் பெற்றிருக்கும் கல்வி தகுதியானது அறிக்கையின்படி உள்ளதா அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்டு குவாலிஃபிகேஷன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஈக்குவலண்ட்டு, சப்போஸ் நீங்கள் அதுக்கான ஈக்குவலண்ட்டு டிகிரியை முடிச்சிருந்தாலும் ஈக்குவலண்ட்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அவங்க கேட்ட டிகிரி இருக்கணும், அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதியை பெற்றிருக்கணும், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியும் கேட்குது, எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்களோ அதை கொடுத்துருங்க, சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது. அதுக்கப்புறம் தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளதான்னு கேட்குது. யூஜியில் பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் தமிழ் படிச்சிருப்பீங்க, ஸோ அதனால் நீங்கள் எஸ் கொடுக்கலாம். பிஜியில் வந்து தமிழ் வந்துருக்கு, தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நீங்கள் படிக்கலைன்னா நோ கொடுத்துருங்க, ரைட்டா? ஒரு சில பேருக்கு யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா அதை எஸ் கொடுங்க. மேக்ஸிமம் பிஜி டிகிரி அப்படின்னா தமிழ் இருக்காது, இல்லாததுனால நீங்கள் நோ கொடுத்துருங்க. ஸோ எம்ஃபில் பிஹெச் எல்லாம் முடிச்சிருந்தால் கொடுங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போயிடுங்க. கேண்டிடேட் கேட்டகரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் ஒரு பிஜி டிகிரி வித் பிஎட் பண்ணியிருக்கேன், நான் அப்ளை பண்ணணும்னா இதில் ஓப்பன் மார்க்கெட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, கேண்டிடேட் கேட்டகரி, அந்த ஓப்பன் மார்க்கெட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் மார்க்கெட்டில் தான் நான் கொடுக்குறேன், ரைட்டா? ஸோ நீங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ரெண்டாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டிக் பாக்ஸை கொடுத்துட்டு சேவ் ஒன்று கண்டினியூ கொடுங்க, கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். நீங்கள் சரியாக தகவல்கள் மட்டுமே உள்ளீடு செய்துள்ள என்பதை உறுதி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆம் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகுது. ஸோ அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ நீங்கள் வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து அப் டு பிஜி டிகிரி வரைக்கும், அதாவது டுவெல்த்து யூஜி டிகிரி பிஜி டிகிரி பிஎட் வரைக்குமே தமிழில் படிச்சிருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு சேவ் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க, ரைட்டா? சில பேர் வந்து பிஜி டிகிரி இங்கிலீஷில் படிச்சிருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் சென்டர், ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சென்டர் கொடுக்குறாங்க, உங்களுக்கு எது நியரஸ்ட்டோ அதை வந்து ரெண்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சென்னை தவிர வேறு எதுவும் வந்து அவங்க கொடுக்கல, நீங்கள் சென்னை மட்டும்தான். மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னையில் தான் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது நியரஸ்ட்டோ, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் தான் சூஸ் பண்ண அவசியம் இல்லை, பட் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ உங்களுக்கு எங்கே எழுதுறது கன்வீனியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே பக்கமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது வந்து ரெண்டு சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும் தான் இருக்குது, ரைட்டா? ஸோ சென்னை சூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி இருக்கும், மெயின் எக்ஸாம் வந்து எந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பேப்பர் த்ரீ இதில் என்ன மாதிரியான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க, ரைட்டா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து இந்த விண்ணப்பத்திற்கான கட்டண சலுகையை பெற விரும்புகிறான்றதை வந்து நீங்கள் சப்போஸ் புதுசாக ஓடிஆர் பண்ணிவிட்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துட்டு பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் எத்தனை மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எந்த தேர்வு எழுதுங்க உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அந்த 100 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணுறது நல்லது, ரைட்டா? உங்களுக்கு அது ஃப்ரீ இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா?
மேலே உள்ள விவரங்களையாவும் சரியாக உள்ளடனு சொல்லி சேவ் ஒன்று கண்டினியூ கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபாய்க்காக வந்து கட்டாமல் சில பேர் விட்டுட்டு பின்னாடி வந்து ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது எத்தனை முறை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை எப்போல்லாம் நம்ம எத்தனை எக்ஸாம் எழுதியிருக்கோம்னு தெரியலனா பேசாமல் அந்த 100 ரூபா வந்து கட்டிடுங்க. ரைட்டா? ஸோ கடைசி ஸ்டெப் வந்து நம்ம சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறது. ரைட்டா? ஏற்கனவே நம்ம அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்மளுடைய கம்யூனிட்டி 10th மார்க்ஷீட்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து காட்டும். ரைட்டா? இந்த PDF-ஐ பொறுத்த வரைக்கும் 200 KB உள்ளே இருக்கணும். 200 KB PDF அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெட்டு இருந்துச்சுன்னா சில வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நானே அந்த மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததில் 400 KB இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்லோடு பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் 200 KB உள்ளே இருக்கணும்னு அவனே கொடுத்துருக்காங்க இல்லையா, பாருங்கள் மேலே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 200 KB இருக்கிற மாதிரி 200 KB உள்ளே இருக்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அப்லோட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து நான் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக நானே வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அப்லோட் பண்ணேன். ஸோ அதனால் முன்கூட்டியே 200 KB உள்ளக்கிற மாதிரி நீங்கள் எல்லா PDF-உமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? நீங்கள் என்னென்ன விவரங்கள் கொடுக்குறீங்க அனைத்து விதமான PDF-உமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டியை வந்து கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கம்யூனிட்டி கேட்குதா, அப்புறம் 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், அதுக்கப்புறம் யூஜி, பிஜி, பிஎட்டு. ஸோ இது எல்லாமே கேட்குது. ரைட்டா? எல்லாத்துக்குமே கேட்குது. யூஜினா பாருங்கள், அதில் போட்ட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், கன்சால்டன்ட் மார்க்ஷீட், இந்த மூணில் எது வேணாலும் கொடுக்கலாம். சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றில் இந்த சூஸ் ஃபைலை சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த PDF-ஐ அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் ஆரஞ்சு கலரில் அப்லோட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இது எந்த கேட்டகரியில் பண்ணுறீங்க, சர்டிஃபிகேட்டாக மார்க்ஷீட்டாக அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக இப்போ 10th மார்க்ஷீட்னா மார்க்ஷீட்டு, 12th மார்க்ஷீட்னா மார்க்ஷீட்டு, இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்னா சர்டிஃபிகேட்டு. ஸோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்துருங்க. ஃபஸ்ட் இந்த டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டைப்பை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்லோடுக்கு வந்து கொடுங்க. இப்போ 10th கேட்குது. ஸோ சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது சர்டிஃபிகேட் நம்பரை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி இசேவை மையம் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க அந்தந்த சர்டிஃபிகேட்டுக்கு நேராக கரெக்டாக அதுதான் அப்லோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ யூஜினா யூஜிக்கு தான் கரெக்டாக அப்லோட் பண்ணுறாங்களா, தெரியாமல் பிஜிக்கு பண்ணிடுவாங்க. பிஎட்னா பிஎட்டு தான் அப்லோட் பண்ணுறாங்களா, இல்லை மாற்றி ஏதாவது யூஜி பிஜி தான் அப்லோட் பண்ணுறாங்களா, எந்தெந்த சர்டிஃபிகேட்டை கரெக்டாக அதுக்கு வந்து அப்லோட் பண்ணுறாங்களா அப்படின்றத ஒரு முறை பாருங்கள். டவுட் இருக்கும் பட்சத்தில் இந்த வியூ டாக்குமெண்ட்னு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு முறை கிளிக் பண்ணி பார்த்துட்டு சரியான டாக்குமெண்ட் தான், நம்ம சரியான சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணியிருக்குமா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிஎட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், கன்சல்டன்ட் மார்க்ஷீட்லாம் கேட்குது. ஸோ அதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் பாருங்கள். நீங்கள் அப்லோட் கொடுத்த உடனே எல்லாமே வியூ டாக்குமெண்ட், வியூ டாக்குமெண்ட், வியூ டாக்குமெண்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பிஜி, ஸோ பிஜியும் அதே மாதிரி தான், பிஜியும் ப்ரொஃபஸர் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், கன்சல்ட் மார்க்ஸ், இதில் மூணில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்துடும். ஸோ அதர் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட் 2, அதாவது +2 வந்து நீங்கள் தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிங்களான்னு கேட்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் +2 மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 12th மார்க் ஷீட்லேயே வந்து தமிழ் இங்கிலீஷ் நம்ம படித்தோமான்னு போட்டிருப்பாங்க. தமிழ் படிச்சதுக்கான எவிடன்ஸ் வந்து நீங்கள் 12th மார்க் ஷீட்டே வந்து என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படித்தேன்னு. ரைட்டா? அதை சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துட்டு, சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது, ஸோ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அப்லோடு கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். வேறு ஏதேனும் டாக்குமெண்ட் 1, 2, 3 அடிஷனல் டாக்குமெண்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அது கிட்டத்தட்ட அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரீவியூ பண்ணுவாங்க. நீங்கள் என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஷோ பண்ணுவாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி ஒரு சின்ன குட்டி பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஒரு முறைக்கு 2 வந்து வார்னிங் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா அந்த டிக்ளரேஷன் கொடுப்பாங்க பாருங்கள். இதில் நிறையா இது சின்ன சின்ன குட்டி பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உறுதிமொழிகள். இது எல்லாமே கொடுத்துருக்குற எல்லா உறுதிமொழிகளும் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் ஒன்று கண்டி கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துடலாம். மொத்தம் ஒரு 13 இருக்கா, 13, 14, 15 ஏகப்பட்ட டிக்ளரேஷன் இருக்கும். முடிஞ்ச படித்த டைம் தான் படித்து பாருங்கள். ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஐ சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லைனா ஏதாவது தப்புச்சுனா கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பேக் டு எடிட் அப்படின்னு இருக்கும். மறுபடியும் இன்னொரு டைம் வந்து உறுதிமொழி கேட்கும். மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை ப்ரீவியூ பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு டைம் வந்து படித்து பார்த்துட்டு அந்த குட்டி டிக் பாக்ஸை வந்து பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ கூட உங்களால் எடிட் பண்ண முடியும். பேக் டு எடிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் இப்போ கூட எடிட் பண்ணிக்கலாம்.
ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். டிஎன்பிசியில் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, எடிட் பண்ணுறதுக்கான டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஓடிஆர் தான் பண்ணுறது, ப்ரொசைட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டினா அவ்வளோதான்பா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஐ அல்லது பேமெண்ட் கேட்வே ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட்டில் ஏதாவது ஒன்று உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்தோன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் இமெயிலுக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ்லாம் வரும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான்ப்பா நம்ம வந்து அப்ளை பண்ணுறது. நான் வந்து டிஇஓக்கு ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அனைத்து விதமான டாக்குமெண்ட்டும் 200 KB PDF எடுத்து வச்சுக்கணும். ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்லோடு பண்ணுறதுக்கு. மற்றபட்டுக்கு டீட்டெயில் விவரங்கள் எல்லாமே கேட்குது. அப்ளை பண்ணும்போதே நம்ம சர்டிஃபிகேட் கையில் வச்சுட்டு அதில் என்ன விவரங்கள் இருக்கோ அதை பார்த்து பார்த்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ரைட்டா? ஸ்கேன் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோடு. ஓகே, மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.